பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யுவர் ஸ்பெஷல் when you with ஜிடி ஹாலிடேஸ். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க, லெட்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், லைகர் படத்துக்கு அதிகமான எதிர்மறை விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி வேற என்ன நல்ல படம் பண்ணியிருக்காருன்னு சென்னையில இருந்து குணா கேட்டிருக்காங்க. லைகர் படத்துக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் இல்லை, மிக மோசமான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சில வலைதளங்களில் 10-2 மார்க் கொடுத்துருக்காங்க, சில வலைதளங்களில் 1.5 மார்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தினுடைய இயக்குநரான பூரி ஜெகநாத் இதற்கு முன்னாலே பல வெற்றி படங்களை கொடுத்தவர். அவருடைய திரை வாழ்க்கையில் இவ்வளவு மோசமான விமர்சனங்களை சந்தித்த முதல் திரைப்படமாக இந்த படம் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழில் விஜய் நடித்து மாபெரும் வெற்றி படமாக அமைந்த போக்கிரி திரைப்படத்தை தெலுங்கில் இயக்கினது பூரி ஜெகநாத் தான். தெலுங்குலேருந்து தான் தமிழில் அந்த படம் திரைக்கு வந்தது. அந்த படம் உட்பட பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் பூரி ஜெகநாத். சார், நடிகை அஞ்சலி பத்தின அப்டேட் இருந்தா சொல்லுங்க. அவங்க ஏன் இன்னும் ரொம்ப அண்டர்ரேட்டட் ஆக்ட்ரஸா இருக்காங்க, இண்டஸ்ட்ரியா அவங்க டேலண்டை சரியா யூஸ் பண்ணிக்கிறது இல்லைன்னு அஜித் கேட்டிருக்காங்க. மிகச்சிறந்த நடிகையான அஞ்சலி அவர் எந்த உயரத்தை தொட்டு இருக்க வேண்டியமோ அந்த உயரத்தை தொடாம போனதுக்கு மிக முக்கியமான காரணம் சரியான வாய்ப்புகள் அவருக்கு அமையாதான்னு நான் நினைக்கிறேன். பிரபலமான கதாநாயகருடைய படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு பெருசாக கிடைக்கல. அப்படி வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா நிச்சயமாக அந்த உயரத்தை அஞ்சலி தொட்டிருப்பாங்க. அது நீங்களாக அவருடைய சொந்த வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டன. அதன் காரணமாக ஒரு வருடம் திரைப்பட வாய்ப்புகளே இல்லாமல் இருந்தார் அவர். அது கூட அவருடைய திரை வாழ்க்கையிலே ஒரு இடைவெளி விழுந்ததுக்கு முக்கியமான காரணம். சார், எம்ஜிஆர் நடித்ததுலேயே அதிகமாக வசூல் பண்ண படம் எது? அண்ட் அவர் நடிப்பில் உருவான படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 2 படங்கள்னா நீங்கள் எந்தெந்த படங்களை சொல்லுவீங்கன்னு ஜாசன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களில் 86 திரைப்படங்கள் 100 நாட்களை கடந்து ஓடி இருக்கின்றன. இதில் 12 திரைப்படங்கள் வெள்ளி விழா படங்களாக அமைந்தன. எம்ஜிஆர் நடித்து 300 நாட்களை தாண்டி ஓடிய படங்கள் 2. அதில் முதல் திரைப்படம் என் தங்கை, 2வது திரைப்படம் உலகம் சுற்று வாலிபன். 2வது திரைப்படமாக அமைந்த உலகம் சுற்று வாலிபன் தான் எம்ஜிஆருடைய திரை வாழ்க்கையிலே மிக அதிகமான வசூலை குவித்த படம். சார், இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, ஏதாவது படங்களில் ஒர்க் பண்ணுறாரான்னு மதுரையிலிருந்து வைத்தியநாதன் கேட்டிருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவா இப்போது 4 திரைப்படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த படங்களுடைய கதாநாயகர் இருக்காங்களே அவங்க முன்னணி கதாநாயகர் இல்லை. அதன் காரணமாக தான் அவர் இசையமைப்பதே உங்களுக்கு தெரியல. சார், ஃபிலிமில் எடுக்கப்பட்ட கடைசி தமிழ் படம் எது? அதே மாதிரி டிஜிட்டலில் உருவான முதல் தமிழ் படம் எதுன்னு சொல்ல முடியுமான்னு எருமப்பட்டியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. படச்சூழலில் எடுக்கப்பட்ட கடைசி திரைப்படம்னா அது மோகன் ராஜாவுடைய இயக்கத்திலும் ஜெயம் ரவியினுடைய நடிப்பிலும் உருவான தனி உருவன் திரைப்படம் தான். டிஜிட்டலில் உருவான முதல் தமிழ் திரைப்படம்னா அது கமல்ஹாசனுடைய மும்பை எக்ஸ்பிரஸ். சார், சர்வர் சுந்தரம் அண்ட் மன்னவன் வந்தானடி படங்கள் என்ன ஆச்சுன்னு ஆரணியிலிருந்து தீனா கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 2 படங்களில் சர்வர் சுந்தரம் படம் வெளிவருவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா அந்த படத்தில் முக்கியமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தான். அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த படம் வெளியாகிடும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 1 திரைப்படமான மன்னவன் வந்தானடி இருக்க அதனுடைய படப்பிடிப்பு இன்னும் முடிவடையலை. பாதிக்கு மேல் இன்னும் அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற வேண்டியிருக்கு. அதனால் அந்த படம் வெளியாவது கொஞ்சம் சிக்கல் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், ஏஆர் ரஹ்மான் இப்போ அமெரிக்கா வந்தப்போ அவரோட கான்சர்ட்டை நான் நேரில் பார்த்தேன். அதில் கோப்ரா படத்துலேருந்து சாங்ஸ் பாடினார், ஆனால் பொன்னி நதி பாட்டை பாடலை. நாங்கள் எல்லாம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் கூட ஒரே ஒரு லைன் தான் பாடினார். ஸோ பொன்னியின் செல்வன் படத்தோட சாங் ரைட்ஸ் இன்னும் ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்கா, அதுதான் அவர் பாடாமல் இருந்ததுக்கு காரணமானு யுவர்ஸ்லேருந்து ஆண்டனி கேட்டிருக்காங்க. அமெரிக்காவில் நடைபெற்ற கச்சேரியில் கோப்ரா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை பாடிய ஏஆர் ரஹ்மான் பொன்னியின் செல்வன் படத்துடைய பாடலை பாடுவதை ஏன் தவிர்த்தார் அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த படத்தினுடைய பாடல் உரிமைகள் வேறொருவருக்கு விற்கப்பட்டிருந்தால் கூட அந்த பாடலை அவர் அந்த நிகழ்ச்சியிலே பாடுவதற்கு மிகப்பெரிய தடை எதுவும் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இருந்தும் அந்த பாடலை அவர் ஏன் பாடல் அப்படின்றது தெரியல. அதுக்கான காரணத்தை நிச்சயமாக நான் அறிந்து உங்களுக்கு சொல்கிறேன். சார், ரெட் ரோஸ் படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் நடிகர் ராஜேஷ் கண்ணா மேலே ரசிகர்கள் எந்த அளவுக்கு கிரேஸாக இருந்தாங்க, அண்ட் டேரக்டர் பாரதி ராஜாக்கும் ராஜேஷ் கண்ணாக்கும் இருக்கக்கூடிய நட்பு பற்றி சொல்லுங்கன்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே இந்திய ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்குள்ள நடிகராக இருந்தவர் தான் ராஜேஷ் கண்ணா. அவர் எங்கே போனாலும் அப்படியே பலாப்பழத்தை ஈ மொய்ப்பதை போல ரசிகர்கள் கூட்டம் அவரை மொய்ப்பாங்க. ரெட் ரோஸ் திரைப்படத்தின் போது அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு அவருக்கு இருந்தது. பாரதிராஜா இயக்கிய ரெட் ரோஸ் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய உறவு இன்னும் நெருக்கமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த படம் வெற்றி படமாக அமையாதனால அவர்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நட்பு இல்லை. சார், விக்ரம் படத்தில் வர பத்தல பத்தல சாங்கில் ஒன்றியத்தின் தப்பால ஒண்ணுமீங்க நல்லால அப்படின்ற லைன்ஸ் வந்து இடம்பெறலை. கமல்ஹாசன் அரசியலில் தானே இருக்காரு, அப்படி இருக்கும்போது தைரியமாக அந்த லைன்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்கலாமே, அதையே அவர் பண்ணலன்னு புலியூர்லேருந்து சூரியமூர்த்தி கேட்டிருக்காங்க.
கமல்ஹாசன் ஒரு மிகச்சிறந்த நடிகர் மட்டும் இல்லை, உலக விவரங்களை நன்கு அறிந்தவர். அப்படி எல்லா விவரங்களையும் அறிந்தவர் அந்த பாடல் வரிகளை அந்த படத்திலே பயன்படுத்தலை, அதை தவிர்த்தார் என்றால் நிச்சயமாக அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும் அப்படின்றது ஏன் உங்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியல. சார், ஆனந்த ராகம் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த பரணி என்ன ஆனார், இப்போ ஏதாவது படங்கள் ஒர்க் பண்ணுறாரான்னு சென்னையிலிருந்து பாலாஜி கேட்டிருக்காங்க. ஆனந்த ராகம் படத்தை இயக்கிய பரணி இருக்கார், ஒரு தொழில்முறை திரைப்பட இயக்குனர் இல்லை, அடிப்படையிலே அவர் ஒரு ஓவியர். ஸ்ரீதருடைய படங்களுக்கெல்லாம் அவர் தான் ஒரு காலகட்டத்திலே டிசைனராக இருந்தார். ஸ்ரீதருடைய படங்கள் மட்டும் இல்லை, பாலச்சந்தர் படங்களுக்கும் அவர் தான் ஒரு காலகட்டத்திலே டிசைனராக இருந்தார். என்னுடைய திரைப்படங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மண்வாசனை திரைப்படத்துக்கெல்லாம் டிசைனராக இருந்தவர் பரணி தான். மிகச்சிறந்த ஒரு டிசைனர், எல்லா இயக்குநர்களாலும் பாராட்டப்பட்ட ஒரு டிசைனர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு திரைப்படத்தை இயக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது, அவருடைய ஆசையை பூர்த்தி செய்து வைத்தார் பஞ்சவர்ணாதனும். அப்படித்தான் ஆனந்தராம் படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு பரணிக்கு கிடைத்தது. என்னுடைய மிகச்சிறந்த நண்பரான பரணி இப்போ நம்முடைய இல்லை என்பதுதான் சோகமான ஒரு விஷயம். சார், வர தீபாவளிக்கு என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராக இருக்குன்னு அன்னூர்லேருந்து பொன்விழி கேட்டிருக்காங்க. கார்த்தி நடித்துள்ள சர்தார் திரைப்படம் தீபாவளி வெளியீடு என்று ஏற்கனவே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க, அதனால் அந்த படம் நிச்சயமாக வரும். அந்த படத்துடன் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பிரின்ஸ் திரைப்படம் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். சார், கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் ஏதாவது இருக்கான்னு சென்னையிலிருந்து சந்துரு கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற மூவரில் கலைஞர் எம்ஜிஆர் ஆகிய இருவரும் இணைந்து பல திரைப்படங்களை பணியாற்றியிருக்கிறார்கள். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து பல படங்களிலே பணியாற்றிருக்காங்க. ஜெயலலிதா கலைஞரோடு இணைந்தும் பணியாற்றியிருக்கிறார், ஆனால் மூவரும் சேர்ந்து எந்த திரைப்படத்திலும் பணியாற்றியதில்லை. சார், தமிழ் சினிமா உருவாகி கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலாகியும் நாம் இன்னும் ஆரம்ப புள்ளியிலே தான் இருக்கோம். தமிழ் சினிமா போக வேண்டிய தூரம் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ நிறைய மாற்றங்கள் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு மலேசியாவிலிருந்து அர்ஜுன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா ஆரம்பித்து 100 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் துவக்க புள்ளியிலே தான் நாம் இருக்கோம் அப்படின்ற உங்களுடைய கருத்தை அடியோடு நான் மறுக்கிறேன். தமிழ் சினிமா பல உயரங்களை இப்போது கண்டிருக்கிறது, அதனால் உங்களுடைய விமர்சனத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சார், ஷங்கர் டைரக்ஷனில் ராம்சரண் நடிக்கிற படத்தில் சூர்யா கேமியோ ரோலில் நடிக்கிறதா ஒரு நியூஸ் வருதே, அது உண்மையான புனேலிருந்து சிவா கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் வலைதளங்களில் தங்களுடைய கற்பனா சக்திக்கு ஏற்ற மாதிரி பல ரசிகர்கள் அவருடைய சிந்தனையிலே தோன்றுகின்ற விஷயத்தெல்லாம் அப்படியே செய்திகளாக்கி வெளியிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் இதை நான் பார்க்குறேன். ராம்சரனுடைய படத்தில் சூர்யா நடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. சார், ஜெயிலர் படத்தில் விநாயகன் அப்படின்ற மலையாள நடிகர் நடிக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ரீசெண்டாக பெண்கள் சம்மந்தமான ஒரு சர்ச்சையில் சிக்கினவர். இப்படி ஒரு பள்ளி இருக்கும்போது அவர் அந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு ரஜினிகாந்த் எப்படி அக்செப்ட் பண்ணார், ஒருவேளை அவருக்கு இந்த விஷயமே தெரியலையான்னு இலங்கையிலிருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. மலையாள நடிகரான விநாயக் பெண் சம்மந்தப்பட்ட ஒரு சர்ச்சையில் சிக்கியவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த சர்ச்சை எதனால் எழுந்தது, அந்த சர்ச்சையினால் எழுந்த வழக்கினுடைய நிலை இப்போது எப்படி இருக்கிறது, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்காது எனக்கு நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்குது. முதல்ல அந்த வழக்கினுடைய தன்மை பற்றியும் அந்த வழக்கு இப்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பற்றியும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குங்க. விநாயகை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். விநாயக் ஒரு மிகச்சிறந்த நடிகர், தன்னுடைய நடிப்புக்காக சிறந்த நடிகருக்கான கேரளரசனுடைய விருதினை வென்றவர், அது மட்டும் இல்லாமல் பல விருதுகளை வாங்கிய ஒரு ஆற்றல் மிக்க நடிகரவர். அதன் காரணமாகத்தான் ரஜினிகாந்தனுடைய படத்திலே அவரை பயன்படுத்தியிருக்கிறார். சார், ரீசெண்டாக நான் தேஜாவு படம் பார்த்தேன். அருள்நிதி சூஸ் பண்ணக்கூடிய கதைகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அவரோட உருவத்துக்கும் நடிப்புக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது. வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களில் அருள்நிதி நல்ல நல்ல த்ரில்லர் படங்களை சூஸ் பண்ணி நடிக்கிறாரு, இருந்தாலும் அவரால் பெருசாக வெற்றி அடைய முடியலையே, அதுக்கு என்ன காரணம்னு சென்னையிலிருந்து ரங்கராஜன் கேட்டிருக்காங்க. அருள்நிதி வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்கிறார் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஆனால் அந்த படங்களுடைய கதை போக்கு இருக்குல்ல, அது ரசிகர்களை கவர்வதாக அமையாததன் காரணமாக தான் அவருடைய திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையலை. என்னை பொறுத்த வரைக்கும் அருள்நிதி 1-2 படங்களாவது ஒரு மிகச்சிறந்த இயக்குநரோடு நடித்தார்னா நிச்சயமாக ஒரு முதல் தர கதாநாயகனாக அவர் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட முயற்சியை அருள்நிதி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். சார், யுவன் சங்கர் ராஜா அளவுக்கு கார்த்திக் ராஜா பிரபலமாகாம போனதுக்கு அவரோட சோம்பேறித்தனம் தான் காரணமானு சென்னையிலிருந்து பப்பு கேட்டிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் அறிமுகமான முதல் படமே சரத்குமார் கதாநாயகன் நடித்த படமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்தும் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் அமைந்தன. நல்ல நல்ல இயக்குநருடைய படங்களிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்காதனால தான் கார்த்திக் ராஜாவால் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக உருவாக முடியல. கார்த்திக் ராஜாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அவர் சோம்பேறியெல்லாம் இல்லை, மிக சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் தான் கார்த்திக் ராஜா. அடுத்து இன்று ஒரு தகவல். சினிமா உலகத்தில் ஒருத்தர் ஒழுக்கமாக வாழ்வது என்பதே மிகவும் கஷ்டமானது அப்படின்றது உங்களில் பலருக்கும் தெரிந்த விஷயம்.
அப்படிப்பட்ட சினிமா உலகத்தில் ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் வாழ்ந்தவர் ரெண்டு நடிகர்கள்னா ஒன்று எம் என் நம்பியார், இன்னொன்று பி எஸ் வீரப்பா என்று இரண்டு வில்லன் நடிகர்களை அடையாளம் காட்டுகிறார் சிவகுமார். நம்பியாரை பொறுத்த வரைக்கும் மே மாதம்னா ஊட்டிக்கு போய் ஓய்வு எடுக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி 50 நாட்கள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போகிறதா இருக்கட்டும், இதையெல்லாம் 50 வருடங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்தவர். எம்ஜிஆருடைய படமாக இருந்தாலும் மே மாதத்தில் படப்பிடிப்பு என்றால் அவர் கலந்து கொள்ள மாட்டார். அவங்களுக்கு ரொம்ப அவசியம்னா ஊட்டிக்கு வந்து படப்பிடிப்பு வச்சுக்க சொல்லுங்கள், நான் நடிக்கிறேன், ஆனால் வேறு ஊர்களில் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள மாட்டேன் என்ற கொள்கையோடு வாழ்ந்தவர் நம்பியார். அதே மாதிரி இன்னொரு குறிப்பிடத்தகுந்த நடிகர் அண்ணன் பி எஸ் வீரப்பா என்கிறார் சிவகுமார். இந்த சினிமா உலகத்தில் ஏகப்பத்தினி விரதம் அப்படின்னு ஒருத்தரை சுட்டி காட்டினான்னா தாராளமாக பி எஸ் வீரப்பா சுட்டி காட்டலாம், அப்படிப்பட்ட சொக்க தங்கம் அவர் என்கிறார் சிவகுமார். சினிமா உலகத்தில் எத்தனையோ நடிகர்கள் இருக்க இவங்க ரெண்டு பேரை பற்றி ஏன் சிவகுமார் அப்படி பேசுகிறாருன்னா, இங்கே ஒருத்தர் வழிமாறி போவதற்கு 1000 வாய்ப்புகள் இருக்கின்றன, அதையெல்லாம் தாண்டி இப்படிப்பட்ட லட்சிய வாழ்க்கை வாழ்றதற்க அது மிகவும் கஷ்டமானது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் நடத்தினதுனால்தான் அந்தளவுக்கு அவர்களை பாராட்டி இன்று வரை பேசிக்கொண்டிருக்கிறார் சிவகுமார். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் suriya.com.